ஒரு வழியா விஜய் வந்து குட்டி கதை சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சாரோ அதை எல்லாத்தையும் பேசிட்டு ஹாப்பியா ரசிகர்களையும் குஷிப்படுத்திட்டு கிளம்பிட்டாரு. அவர் சொன்ன அந்த விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சர்ச்சைக்கு வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை தூக்கி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டார், ஃபுல் ஸ்டாப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டார். இனிமேல் தேவையில்லாமல் யாரும் சர்ச்சையை கிளப்பி விட்டுவிட்டு பஞ்சாயத்து ஏற்படுத்த தேவையில்லைன்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டார். இதைத்தான் நம்ம பல இடங்களில் சொல்லிட்டு இருந்தோம். விஜய் கிடைக்கிற அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறாரு, விஜய் கிடைக்கிற மேடையை பயன்படுத்த மாட்டுறாரு, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்காரு, பேசக்கூடாத நேரத்தில் பேசுகிறாருன்னு பல இடங்களில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம சொன்ன விஷயத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா பட்டவத்தனமா ஆணித்தரமா சொல்லிட்டு போயிட்டாரு. அது வேற எந்த விஷயமும் இல்லைங்க. கொஞ்ச நாளாவே ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருந்தது, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லி சில பேர் கலப்பி விட்ட பஞ்சாயத்தினால அது ஒரு பெரிய சர்ச்சையா ஓடிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ஒருத்தர் தான், ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கேப்டன்னா ஒருத்தர் தான், உலக நாயகன்னா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், தலைன்னா ஒருத்தர் தான், தளபதினா ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம். இது வந்து இணையம் முழுக்க இப்போ எக்ஸ் தளத்தை எதை திறந்தாலும் அவர் பேசின அந்த பிட்டு அந்த கிளிப்பு தான் இன்னைக்கு வந்து வைரல், பயங்கர வைரலா ஓடிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க. இப்பதான் அவர் வந்து கலை யதார்த்தத்துக்குள்ள வந்திருக்காரு. நிச்சயமா மிகச்சிறந்த ஒரு தன் அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட நகர்வுனா அது என்ன ஆசைப்படுறாரு, அரசியல்வாதியா மாறணும்னு ஆசைப்படுறாருல. இவ்வளவு நாள் அவர் நடிகரா மட்டுமே இருந்திருக்காரு, இனிமே அவர் அரசியல் பாதைக்கு போறதுக்கான அடித்தளம் வந்து கரெக்டா போட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இந்த விஷயத்த. காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எல்லா ரசிகனும் வேணும் அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னா, அது வந்து தனக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோயர்ஸ் மட்டும் வந்தா ஓட்டு போட்டா ஜெயிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. எல்லா ஃபாலோயர்ஸும் வேணும் நமக்கு, எல்லா நடிகருடைய ஃபாலோயர்ஸும் வேணும், எல்லா அரசியல் கட்சியிலையும் நம்ம மேல, அதாவது விஜய் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கிற எல்லாரும் வேறு வேறு கட்சியில இருந்தா கூட இவருக்குன்னு ஒரு ஃபாலோயர் இருப்பாங்க, இவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறாருன்ட்டு. ஸோ இந்த எல்லாருமே அவருக்கு தேவைப்படுறதுனால ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கேப்டன், ஒரு கேப்டன் தான் சொல்லிட்டாரு. கேப்டன் இப்போ வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பின்னடைவை நோக்கி ஓடிட்டு இருக்கு. கேப்டனுடைய அந்த அரசியல் பயணம், அவருடைய கட்சி, அவருடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சரிவையும் சருக்களையும் சந்திச்சிருக்கு. அந்த ரசிகர்கள் வந்து போக்கிடம் எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு புகலிடம் தேடுற லெவலில் இருக்கிறாங்க இப்போ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உலகநாயகன், உலகநாயகனுடைய ரசிகர்களையும் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் இருந்தால் கூட ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக இல்லை. அவர் ஒரே ஒரு போஸ்ட், ஒரு எம்எல்ஏ போஸ்ட் கேட்டார், ட்ரை பண்ணார், கிடைக்கல. இப்போ எம்பி போஸ்ட்டுக்காக கோயம்புத்தூரில் நிற்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து அதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி ஒரு ஆக்டிவான அரசியல்வாதி, அடுத்த கட்ட விஷயங்கள், அடுத்து முதல்வர் நாற்காலி அப்படின்லாம் அவர் வந்து எந்த ஆசையும் படுற மாதிரி தெரியல. அதுக்கான எந்த முன்னெடுப்புகளையும் அவர் செய்யவே இல்லை. ஸோ அதனால் அந்த ரசிகர்களும் திடீர்னு ஒரு விஷயம் எங்கேயாவது நமக்கு வந்து ஒரு சாய்வு நாற்காலி கிடைக்காதா, ஒரு சாய முடியுமா, ஒரு ஏணி கிடைக்காதா, ஏற முடியுமா, ட்ரை பண்ணுறவங்க ஜம்ப் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் அடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக அந்த விஷயத்த பண்ணியிருக்காருங்க. இதுதான் விஜய் வந்து ரொம்ப அந்த கிளவர்னஸ் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு நான் இனிமேல் வரமாட்டேன், என் உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை காரணம் காட்டுறதுனால அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அரசியல் ஆசையோடு காத்திருந்த அத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்களையும் ஏமாத்தி வச்சிருக்காரு வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். காரணமாக அவருக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, உடல்நிலை சரியில்லை, உடல்நிலையில் நிறைய கோளாறுகள் இருக்கனாலும் தன் ரசிகன் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் வந்து ரசிகர்கள் அப்படி வச்சிருக்காரு. ஸோ அது அவருடைய பெருந்தன்மை, அவருடைய விஷயங்கள் வச்சிங்களேன். அந்த ரசிகர் அத்தனை பேரும் அரசியலுக்காக காத்திருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு ஒரு 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 இன்னொரு பிடிமானம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா கொஞ்சம் டைலமோல இருக்கிற ரசிகர்களையும் ஈஸியாக கொக்கி போட்டு இருக்கிற மாதிரி தன்னை தூக்கி பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது அத்தனையும் இந்த மேடையில ரொம்ப கிளவரா செஞ்சிட்டாரு. அதைத்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டார். யார் பேரையும் குறிப்பிடலைங்க, ஒரு கேப்டன், ஒரு உலகநாயகன், ஒரு சூப்பர் ஸ்டார். இதோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்லைங்க. அடுத்து இன்னொரு பாலியம் போட்டார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரைவலான ஆட்கள் எல்லாம் தேடி தேடி பிடிச்சி நீ, அதாவது இவங்களுக்குள்ள ஒரு நட்பு பாராட்டுவாங்க. எப்படின்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனைனா போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்யோன்யமா அவங்களுக்குள்ள ஒரு நட்பு பாராட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த இணையவாசிகள்ல சில பேர் இந்த குளிர்காயிற ஆட்கள், ஏத்தி ஒரு ஆட்கள், வேணும்னே ஏதாவது ஒரு விஷயத்த பேசுற ஆட்களுக்கு, வெறுமாயே மின்னுட்டு இருக்கும் அவள் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டுட்டு இருக்கிற ஆட்களுக்கு, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு செவுட்ல ரெண்டு அற விட்ட மாதிரி தலைன்னா அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களையும் குஷிப்படுத்திட்டார். ஏற்கனவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு விழால ஆடியோ லான்ச்ல பேசினாரு, நான் அஜித் மாதிரி கோட்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அஜித்தை அங்கேயும் வந்து பெருமைப்படுத்தி தன்னுடைய நண்பன் அப்படின்ற விஷயத்த ரொம்ப கிளவராக கொண்டு போனார்.
ரொம்ப இடையில வந்து நிறைய சர்ச்சைகள் நிறைய பிரச்சனைகள் போச்சு. வாரிசு துணிவு நேரத்தில் கூட பரபரப்பா வந்து ரசிகர்கள் மோதிக்கிட்டாங்க. ஆனாலும் எந்த விதமான கருத்துக்களும் வெளியில வரவே இல்லை இவங்க ரெண்டு பேர் சைட்ல இருந்தோம். இப்போ இந்த விழா மேடையில இது ஆல்ரெடி கலவையான விமர்சனங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற லியோல, லியோக்கு சக்சஸ் மீட் தேவையான ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அந்த லியோல இந்த எல்லா சர்ச்சையும் தூக்கி அடிச்சுட்டு அதெல்லாம் பத்திலாம் பேசாம, இது என்ன வந்தது எப்படி வந்தது இதுக்கு என்ன ஏது அது எதுவுமே சொல்லாம ரொம்ப கிளவரா எது எதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், எது எதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடணும், தேவையில்லாம வீண் விவாதங்கள் வீண் சர்ச்சைகள்லாம் இல்லாத அளவுக்கு க்ளோஸ் பண்ற மாதிரி இவருடைய அந்த பேச்சும் இவருடைய அந்த விஷயங்களும் குட்டி குட்டியா பேசினா கூட அந்த விஷயங்கள் வந்து அவ்வளவு கிளவரா கரெக்டா தனக்கு என்ன சொல்லணும் தன் ரசிகனுக்கு என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லிட்டாரு. இதன் மூலமா என்ன தெரியுதுன்னா, நீங்களே தேவையில்லாம போய் சோசியல் மீடியால போய் சண்டை போடாதீங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் தான். இப்ப சூப்பர் ஸ்டார்னு சர்ச்சை கழி போட்டவங்களா மூஞ்சி எங்க வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா தெளிவா தெரியுதா, ஒரு சூப்பர் ஸ்டார் தான். வியாபாரம் என்பது வேறுங்க, வியாபாரம்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும். நேத்து வந்து வேற ஒரு தட்டை இருக்கும், இன்னைக்கு இன்னொரு தட்டை இருக்கும், நாளைக்கு இவர்கிட்ட இருந்து இன்னொரு தட்டை போயிடும். அது வந்து வியாபார பொருள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், வியாபார தரம் மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு வேற ஒரு நடிகர் வந்து நம்பர் ஒன் எடுத்து வியாபாரத்துக்கு மாறுவாரு. ஆனால் இந்த பட்டங்களும் ரசிகர்கள் அன்பா கொடுக்குற அந்த விஷயங்களும் ஒருத்தர் கொடுத்துட்டா அது நிரந்தரமா அதான் நின்று போயிடும், அது மாறாது. கடந்த காலங்களில் மாறிட்டு வந்துச்சுன்னு கதை விட்டா கூட இனிமே அது மாற வாய்ப்பு இல்லை. எவ்வளவுதான் சிறந்த நடிகராக இருந்தாலும் நடிகர் திலகத்தை தான் நடிகர் திலகம்னு சொல்ல முடியும், சிவாஜி கணேசனை தான். அவரை விட சிறப்பாக நடிகர் கமலஹாசன் அப்படி சொல்ல முடியாது. அவரே பாராட்டியிருக்கார் நடிகர் திலகமே பிரமாதமாக நடிகரான்னு. ஆனால் அதுக்காக அவரை நடிகர் செல்வம் சொல்லிட்டா ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. அதுதான் சூப்பர் ஸ்டார்னா ஒரு இதை தான் நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க தான் தேவையில்லாமல் சர்ச்சை ஏற்படுத்தி ஒரு அதுக்கு ஒரு குளிர் காஞ்சிக்கிட்டு அது ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்ட விஜயை கூப்பிட்டு வச்சு செவிட்டில் ரெண்டு அற விட்ட மாதிரி ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து அந்த பிரச்சனைக்கு நீர் பூத்த நெருப்பு மாதிரி அங்கங்கே புகச்சல் இருந்துக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி அணைச்சிட்டாரு. இதோடு அணையாமல் மீண்டும் வேறு ஒரு இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு ஒரு காடுன்னா காட்டில் வேட்டைக்கு போகிற ஆட்கள் அப்படின்னு ஒரு குட்டி கதை வழக்கம் போல் அவருடைய கதையில் காகத்தையும் கழுகையுமே வச்சு ஒரு விஷயத்த பேசிட்டாரு. அதுவும் வைரலா ஓடிட்டு இருக்கு. இது எல்லாம் இணையம் முழுக்க தெரிக்க விடுற குட்டி குட்டி வீடியோக்களாக தெரிய வருது. பயங்கர வைரலா, அதாவது தளபதி ஸ்பீச் விஜய் ஸ்பீச்னு பரபரப்பா வந்து டேக்லைன் போட்டு ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இரவு முழுக்க அதுதான் போகும் கம்ப்ளீட்டா. நாளைக்கும் இதுதான் பேசு பொருளா மாறும். இன்னொன்னு இதுல ரொம்ப குறிப்பா பேசின விஷயம் என்னன்னா, அரசியல் நேரடியா பேசவே இல்லை. அரசியல் நேரடியா பேசாம அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்வி வரும்போது ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த தொகுப்பாளர், அந்த அவர் பேரும் விஜய் தான். அந்த தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்து 26னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முன்வைக்கிற கேள்விக்கு, 26னா ஃபுட்பால் மேட்ச்ப்பா வேர்ல்டு கப்பு அப்படின்னு வந்து முதல்ல பதில் சொல்கிறாரு. இல்லை இல்லை நான் சீரியஸாக கேட்குறேன், 26னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. உடனே ரசிகர்கள்லாம் பயங்கரமாக கூச்சல் போடுறாங்க. கப்பு முக்கியம் பிகில்னா வெற்றி பெறுகிறவர்கிட்ட தான் வந்து கப்பு இருக்கும், அந்த வெற்றிக்கான கப்பை தேடுகிற வேலையில் அதை ஜெயிக்கணும், நம்ம தான் நாம தான் கப்பை வந்து அடிக்கணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு விஜய். ஸோ அரசியல் பேசாமல் அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சிலர் கிளம்புவாங்க. ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குது, என்ன சொல்லியிருக்காரு, அந்த கப்பு வேணும் அப்படின்னா தனியாக நின்னா கப்பு அடிக்க முடியுமா? இன்றைக்குள்ள தமிழக அரசியல் நிலவரம் அப்படி இருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் நிலவரத்தில் கண்டிப்பாக சோலோவாக நின்னா 26ல் நிச்சயமாக மன்னத்தங்க வருவார், அரசியலில் வந்து அவர் கப்படிக்கவே முடியாது. அப்போ யார் கூடுவாது? கூட்டணி சேருவார். இப்போ அவரோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறது, தேசிய கட்சிகளில் இணக்கமாக இருக்கிறது காங்கிரஸ் தான். பாஜகவோட அவர் இணக்கமாக இல்லை. பாஜக இவர் எப்படியாவது இழுக்கலாமா, இவர் எப்படியாவது வந்து வேறு ஏதாவது வகையில் இவர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு ரொம்பவே போராடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் விஜய் அரசியலுக்கு வருவதை எந்த தீய சக்தியாலும் தடுக்க முடியாதுன்னு அண்ணாமலை பிரேக் பிடிக்காத சைக்கிள் எடுத்துன்னு குறுக்க ஓட்டிட்டு வந்தார். அந்த அந்த என்னது ஒரு யாத்திரை, பஸ் யாத்திரை, பாத யாத்திரை மாதிரி ஒன்று போயிட்டு இருக்குல்ல, சொகுசு யாத்திரை. அந்த யாத்திரையில விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கொடி பிடிச்சாங்கன்னொன்னு அந்த யாத்திரைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க அதுக்கெல்லாம் வந்து ஆதரவளிக்கிறாங்க, விஜய் பாஜகவுக்கு தான் ஆதரவளிப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. அதுவும் வந்து இல்லைன்ற தகவல் ரொம்ப அழகாக எல்லார் மனதிலும் பதிஞ்சிச்சு. ஆனால் இப்போ இவர் வந்து காங்கிரஸோடு தேசிய கட்சியோடு ஒரு சின்ன ஒரு உறவு, மெல்லிய உறவு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அது வெளிச்சத்துக்கு வரலாம். இங்கே மாநிலத்தில் நிச்சயமாக அவருக்கு ரொம்ப நல்ல நெருக்கமாக இருக்கிறது வந்து உதயநிதி நெருக்கமாக தான் இருக்கார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 1000 விஷயங்கள் இருந்தாலும் இவங்க நாளைக்கு வந்து இணைந்து பணியாற்றவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தனியாக நிற்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நாளைக்கு அரசியல் நிலவர சூழல் மாறும்போது ரைவலாக இருக்கிற ஆட்கள் மற்றவங்களெல்லாம் தூக்கி கடாசிட்டு
ரெண்டு பேருமே வேறு ஒரு கூட்டணி அமைச்சு நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நேரடி அரசியலுக்குள்ள வருவதற்கு இன்னும் பல மைல்களை பல விஷயங்களை தாண்ட வேண்டிய சூழல்ல விஜய் இருக்காரு. இன்னைக்கு ஒரு ரசிகர்களை குஷிப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு. அந்த கப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியான முன்னேற்பாடுகள், அதுக்கான பயிற்சிகள், அதுக்கான தரவுகள், அதுக்கான விஷயங்கள், அதை மெனக்கடுற விஷயங்கள் எல்லாத்திலையும் விஜய் இன்னும் நிறைய கத்துக்கணும். நிறைய கத்துக்கிறதுக்கான விஷயங்களை ரசிகர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சும்மா வந்து கத்திக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் ரசிகனை வந்து அப்படியே தொண்டரா மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம ஓடிட முடியாது. வெறும் ரசிகர்களால இந்த சத்தம் போடுகிற இந்த கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிற செல்வண்டுகளால மட்டுமே ஜெயிச்சிட முடியாது. ஆனால் இதை தாண்டி எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம வந்து போய் நம்முடைய செய்யற விஷயங்கள் அது மக்களுக்கு பிடிச்சி நம்மளை ஏத்துக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. இப்ப 23னா இன்னொரு 23 முடிய போகுது, இன்னும் 2 மாசம், 1 மாசத்துல முடிஞ்சிடும். ஸோ அப்போ 24னா இன்னும் கரெக்டாக 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளில் அவர் என்னென்ன விஷயங்களை செய்து மக்கள் மத்தியில் போய் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பெறுகிறாரோ அதுதான் 26ல ஒருவேளை அவர் அரசியலுக்குள்ள நேரடியாக கால் பதிக வந்தார்னா அது பயனாக இருக்கும். அது என்ன பண்ண போறாருன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ இதுக்கு இடையில அவர் நடிகராகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சில படங்களை கமிட் ஆயிருக்காரு. அந்த படங்கள்லாம் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதன் பிற்பாடு தான் வந்து இந்த ஓய்வு அப்படின்னு இவங்க வந்து சினிமாவுக்கு ஓய்வுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நேரத்தில் தான் அரசியல் நிறைய விஷயத்தையும் அவர் கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். சும்மா குட்டி கதை சொல்லிட்டாலும் மட்டுமே அரசியல் களத்தில் ஜெயிக்க முடியாது. சினிமாவில் வேணா குட்டி கதை சொல்லி ஜெயிக்கலாம், ஆனால் அரசியல் களத்தில் இந்த குட்டி கதைக்கு எதிர்வினையாக பெரிய கதைகள் சொல்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. அந்த விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காடுனா யானை இருக்கும், புலி இருக்கும், சிங்கம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உலக நாயகர் கமலஹாசன் வந்து அதை ப்ரொமோவாகவே வெளியிட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்னு அந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கார் இல்லையா. இது அரசியல்ல பொருந்தும். அரசியலுக்கு ரொம்ப அழகான ஒரு பொருத்தமான கதை தான் அது. அரசியல்ல எல்லா குணாதிசயங்களும் பொருந்தினவங்க தான் பல்வேறு கட்சிகள்ல இருப்பாங்க. எல்லாருமே நமக்கு சாதகமா இருக்க மாட்டாங்க. மானாவே இருக்க மாட்டாங்க, மயிலாவே இருக்க மாட்டாங்க, குயிலாவே இருக்க மாட்டாங்க. சிங்கங்கள் இருக்கும், புலி இருக்கும், நரி இருக்கும், கழுத புலி இருக்கும், சகுனி வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும் அந்த காடுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள ராஜாவா இருக்கிற சிங்கமாக எப்போ இவர் மாறுவார்? ஏதோ படத்துக்கு லியோன் பேர் வச்சுட்டா மட்டும் அப்படியே டக்குன்னு வந்து மாறிட முடியுமா காட்டுக்கு சிங்கமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கெல்லாம் மெனக்கடணும், அதுக்கெல்லாம் உழைக்கணும், அதுக்காக பல்வேறு விஷயங்களை கத்துக்கணும். இந்த அரசியல் களத்தை அவர் கத்துக்கிட்டு முழுமையான அரசியல்வாதியா தன்னை மாத்திக்கிட்டு நடிப்புலேருந்து அவர் முழுமையான அரசியல்வாதியா எப்போ மாறுகிறாரோ அப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும், புரியும். அதை தொடர்ந்து இந்த தொண்டர்களா இந்த ரசிகர்களா இருக்கிறவங்க இந்த ரசிப்பு தன்மையை, ரசிகனா இருக்கிறவன் தொண்டனா மாறும்போது பல விஷயங்களை அவன் வந்து அவனும் மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கிட்டா மட்டும்தான் அரசியல் களத்துல கரெக்டான ஒரு வேலையை செய்ய முடியும். அதெல்லாம் எப்ப நடக்குதுன்றத பொறுமையா பார்க்கலாம். ஸோ ஆடியோ லான்ச்ல பேச வேண்டிய பல்வேறு விஷயங்களை இந்த சக்சஸ் மீட்ல பேசியிருக்காரு. இதுதான் இந்த ஒரு 2-3 நாளைக்கு இதுதான் ரொம்ப வைரலா போகும். தீபாவளி வரைக்கும் இந்த படத்தை நகர்த்துவதற்கான வேலையில ரொம்ப அழகாக கிளவராக இந்த வேலையை பார்த்துட்டாரு. இப்போ தியேட்டர்களுக்கு மீண்டும் கூட்டம் வருமானது பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் லியோவும் விஜயும் விஜயனுடைய பேச்சும் பேசுபொருளாக இணையம் முழுக்க தெரிக்கவும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ் தளத்தை திறந்தாலும் சரி, இனிமேல் எல்லா தளத்தை திறந்தாலும், நீ யூடியூப் தளத்தை திறந்தாலும் இந்த பேச்சு பேசுபொருளாக மாறும், வைரலாக மாறும். இதுக்கிடையில் யார் யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் வந்தாங்களோ எல்லா ட்ரெண்டிங் அவுட்டுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். இது மட்டும்தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ விஜயோட ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்சில் ஒரு குறிப்பிட்ட விஷயம், சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கு வைத்த முற்றுப்புள்ளி, அதுக்கப்புறம் வந்து காக்கா கழுது விஷயத்தை தொட்டுட்டு போன விஷயம், அதை தொட்டுட்டு மைக்கை விட்டு தள்ளி போய் சிரித்த விஷயம், இது எல்லாம் பேசு பொருளாக மாறும், மாறியிருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக டாக் ஆஃப் த இண்டஸ்ட்ரியாக மாறியிருக்கு. பொறுத்திருப்போம் மீண்டும் என்ன செய்கிறார் என்பதை பார்த்து. நன்றி, வணக்கம்.